Hi, you are watching Elite Fillers. Number channel subscribe panniti video paarenga. Iniki namba veg cutlet eppadi prepare pandradhunu paakalam. Idhu mostly ellaroda favorite dish idhu. Veg cutlet prepare pandradhukku most enna ingredients thevapadudhunu paartha. Onion, ginger garlic paste, green chilli, carrot, beans, potato, maida mavu, apram bread crumbs eduthukonga. Oru periya onion eduthittu adha kutti kuttiya cut pannikonga. Ginger garlic paste eduthukonga. Bread crumbs eduthukonga. Oru 3 carrot eduthukonga adha kutti kuttiya cut pannikonga. 6 to 7 beans எடுத்துட்டு அத குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு green chili எடுத்துட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. Then 3 medium size potato எடுத்துக்கோங்க. அத நல்லா boil பண்ணிட்டு smash பண்ணி ready பண்ணி வெச்சுக்கோங்க. 1/2 cup மைதா மாவு எடுத்துட்டு அதுல தண்ணியை ஊத்தி நல்லா பேஸ்டா ரெடி பண்ணிடுங்க. Veg cutlet prepare பண்றதுக்கு என்ன procedure னு பார்க்கலாம். Veg cutlet prepare panna just 10 minutes podum. Ippa oil nalla heat aanadum nama cut panni vechirunda onion a adla add panikonga. Adu 1 minute nalla fry aana podum. Oru 1 minute fry aanadiyum namakku theviyana masala la adla add panikalam. First 1 teaspoon ginger garlic paste add panikonga. Then நம்ம கட் பண்ணி வெச்சிருந்த green chili ஆட் பண்ணிக்கோங்க. கான்ஸ்டன்ட்டா ஃப்ரை பண்ணிட்டே இருங்க. 1/2 spoon garam masala ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 teaspoon turmeric powder ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஸ்பைசியா வேணும்னா தேவையான அளவுக்கு chili powder ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 teaspoon chili powder ஆட் பண்றேன். இப்போ நம்ம கட் பண்ணி வெச்சிருந்த vegetables ஆட் பண்ணலாம். இப்போ இதல carrot and beans ஆட் பண்ணிக்கோங்க. இத 2 minutes நல்லா fry பண்ணது நமக்கு vegetables வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு water ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆற வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சிருந்த பொட்டேட்டோஸ் அதல ஆட் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோவை ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. இதில நமக்கு தேவையான அளவுக்கு salt add பண்ணிக்கலாம். Pepper powder வந்து optional. நமக்கு வேணும்னா add பண்ணிக்கலாம். Add பண்ணிட்டு கையில போட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. So that உங்களுக்கு convenient-ஆ இருக்கும். இப்போ கொஞ்சம் bread crumbs எடுத்துக்கோங்க. Then நாம் prepare பண்ணி வச்சிருந்த 1/2 cup மைதா மாவு paste எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம ரெடி பண்ணி வெச்சிருந்த mixல இருந்து கொஞ்சம் amount எடுத்து குட்டி குட்டியா ball sizeல ரெடி பண்ணி வெச்சுக்கோங்க. அது உங்களுக்கு பிடிச்ச sizeல நீங்க ரெடி பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ரெடி பண்ணி வெச்சிருந்த ball ஒரு டைம் மைதா மாவு பேஸ்ட்ல டிப் பண்ணிக்கலாம். Then bread crumbsல அத அப்ளை பண்ணிக்கோங்க. Uniform எல்லா சைடு படுற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த மாதிரி ரிமைனிங் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வெச்சுக்கோங்க. நாம எடுத்துக்கிட்ட குவாண்டிட்டிக்கு நமக்கு ஒரு 8 பால்ஸ் கிடைக்கும்.
இப்போ இந்த பால்ஸை நமக்கு தேவையான ஷேப்லையும் தேவையான சைஸ்லையும் மேக் பண்ணிக்கலாம். யா இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆயிலை கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஆயில் நல்லா ஹீட் ஆனதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பால்ஸை அதில் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததையும் அதை எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா பால்ஸையும் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வெஜ் கட்லெட்டை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ வெஜ் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நமக்கு கெட்சப் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். Like, comment, and share.